வணக்கம் வணக்கம். தேர்தல் அறிவிப்பு வரப்போகுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மூணு கூட்டணி உறுதியாயிடுச்சு. ஒன்று மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு அணி, ரெண்டாவது மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக தலைமையில் ரெண்டாவது அணி, மூணாவது மாநில எதிர்கட்சியான அதிமுக தலைமையில் ஒரு அணி. மூணு பேரும் தேர்தல் களத்தை சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. யார் வெற்றி போட்டு பாருவோம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மூணு பேரும் களத்தை நோக்கி பாயிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, தங்களுடைய சாதனை பட்டியலை எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரச்சாரத்தை இப்போவுமே ஆரம்பிச்சிட்டாங்க. வேட்பாளரை தான் அறிவிக்கலே தவிர பிரச்சாரம் தொடங்கிட்டு. இதே மாதிரி பாரதிய ஜனதாவும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இத்தனை கோடியை செலவு பண்ணியிருக்கோம்னு அவங்களும் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முதல்வர் ஸ்டாலின் வந்து சாதனை பட்டியல்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, எதிர்கட்சி சார்பில் இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அந்த பெண்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை தொகையிலெல்லாம் எல்லாருக்கும் தரல, அதை போல் எங்களுக்கு நாங்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் அதை நிறுத்திவிட்டாங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, போதைப் பொருள்னு புதுசாக ஒன்றை கிளப்பி விட்ருக்காங்க. இப்படி எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் குறைகள் திமுகவுக்கு ஒரு சர்க்கலை ஏற்படுத்துமா, இல்லை எப்படி நிலவரம், கள நிலவரம் இருக்குது? இல்லை, கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஆளுங்கட்சிக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்ப்பு அலை இருக்க தான் செய்யும். காரணம் என்னென்னா, இந்த திட்டங்கள் கிடைச்சவங்க பேசுகிறது, கிடைக்காதவங்களுடைய வருத்தங்கள், இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும். அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. பட் அதை தாண்டி நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற தேர்தல் விஷயத்தில் ஸ்ட்ராட்டஜி திமுக வந்து ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் கடந்த ரெண்டு மூணு தேர்தல்களில் தெளிவாக பண்ணிகிட்ருக்குறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்னா, உங்களுக்கு மோடி வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சிங்கிள் அஜெண்டாவில் திமுக எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறோம். அப்படி தான் நடக்க போது இந்த எலெக்ஷன்லையும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோடி பிஜேபியோடைய நீ அமலாக்கத்துறையில் ஆரம்பித்து இன்கம் டேக்ஸில் ஆரம்பித்து இப்போ போதைப் பொருளுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பிஜேபி ஜகஜாலகம் பண்ணாலும் திமுக அதில் ஒரு விஷயத்த தெளிவாக இருக்கும். காரணம் என்னென்னா, சிறுபான்மையினருக்கு பிஜேபியால் பாதுகாப்பு இல்லைங்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டோம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, வெள்ளத்துக்கான நிவாரணம் சுத்தமாக தரல, ரெண்டாவது ஜிஎஸ்டி காசு அதாவது நம்மளுக்கான பங்கு தர்றதில்லை, இப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் திமுக தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் ரீச் ஆகி கொண்டு பட்டியல் போட்டு சொல்கிறாங்க, பக்கமாக கொண்டு போயிடும். அந்த விஷயத்தில் யாராலையும் திமுகவுடைய பிரச்சாரத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி பார்க்குறப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீ எலெக்ஷன் முடித்து ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேப் இருக்கும் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும். இப்போ நீங்கள் மூணு கூட்டம் நீனு சொல்கிறீங்க, அதை வச்சு ஈஸியாக ஒரே ஒரு விஷயம் தான் இப்பயே நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம், திமுகவுடைய வெற்றிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு அப்படிங்கிறத சொல்லணும். காரணம் என்னென்னா, பிஜேபிங்கு இந்த தேர்தலில் பெரிய ஒரு நம்பிக்கையோடு பிஜேபி இந்த தேர்தலை அணுகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நாலு ட்ரிப்பு மோடி வந்துட்டு போகிறாரு. இதெல்லாமே பெருசாக எடுபடாது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலை. அதை திமுக நிச்சயமாக ஒரு பெரிய சாதகமாக மாற்றிடும் அப்படிங்கிறதுல வேற எந்த வேறு மாற்று கருத்து இல்லை. கடந்த மக்களவை தேர்தலில் ரெண்டு அணி தான் போட்டிக்கிட்டாங்க தமிழ்நாட்டில். அதில் திமுக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அமோகமான வெற்றியை கொடுத்தாங்க. ஆனால் இந்த தடவை மூணு அணியாக மாறியிருக்கு. மூணு அணினா அந்த அதிமுக பாரதிய ஜனதா அணி தான் பிரிஞ்சிருக்கு. ஸோ போன தேர்தலில் திமுக என்ன நிலைப்பாடோடு இருந்தது, என்ன கூட்டணியோடு இருந்ததோ அதே நிலைப்பாட்டில் தான் இப்பவும் இருக்காங்க. அதனால் அவங்களுடைய வாக்கு அப்படியே திமுகவுக்கு கிடைக்குமா, இல்லை அதுலேயும் எதுவும் மாற்றங்கள் இருக்குமா, எப்படி இந்த தடவை தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? நீங்கள் தெளிவாக தான் சொல்லிட்டீங்க, நீங்களே ஏற்கனவே சொல்லிட்டீங்க, திமுக அப்படியே இருக்குது, அண்ணா திமுகவும் பிஜேபி தனியாக பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல அந்த ஒரு சிங்கிள் விஷயத்துலேயே நம்ம தெரிஞ்ச போது திமுக ஓட்டு திமுக கூட்டணி கட்சி வாக்குகள் அப்படியே இருக்குது. அதே சமயம் எதிர்ப்பு ஓட்டுகள் ரெண்டாக பிரியுது. ஆட்டோமேட்டிக்காக திமுகவுக்கு அதாவது 39+1 புதுச்சேரியும் பார்த்திங்கன்னா ஒரு திமுகவுக்கு சாதகமானதான். அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகள்லேயும் இந்தியா கூட்டணிக்கான வேவ் தான் இருக்குது, அதுக்கு சாதகமான அலை வீசிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஊடகங்களில் வரக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்குது. இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். சில இடங்களில் வந்து என்ன
அதிமுக ஒரு மூன்று சீட்டு ஜெயிக்கும், பிஜேபி அஞ்சு சீட்டு ஜெயிக்கும் அப்படின்லாம் கூட கருத்து கணிப்புகள் வந்திருக்குது. பட் கள நிலவரம் அப்படி இல்லை. உண்மை என்னென்னா, மூணு அணிகளாக இருக்குது, திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது களம். ஆனால் பிஜேபி வளர்ந்துருக்குது. அண்ணாமலையுடைய பிரச்சாரமும் அவருடைய அணுகுமுறையும் வந்து பாஜகவை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கு. பட் அது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இன்னும் சொல்லப்போனால், இப்போ இருக்க சூழ்நிலையில் ரெண்டாவது நிலைக்கு பிஜேபி வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான். காரணம் என்னென்னா, கிராமங்கள் வழக்கும் பற்றி பார்த்திங்கன்னா, திமுக அண்ணா திமுக இரட்டலை உதயசூரியன் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான நிலை. சில இடங்களில் தாமரை, அதாவது பிஜேபி வந்திருக்குது. அதனால் மூன்றாவது இடத்துல தான் இப்போது நிலையில் வந்து பிஜேபி இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ரெண்டாவது இடம்ங்கிறது கண்டிப்பாக திமுக அண்ணா திமுகங்கிறது தான் இன்றைக்கி கள நிலவரம் உண்மை.